பேர் விஷ்ணு, நான் கேமராமேன் பாலுசரோட அசிஸ்டன்ட். அதனால் வந்து நிறைய ஸ்கூல் பார்த்தோம். இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்கூலில் பேஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு நிறைய ஸ்கூல் பார்த்தோம். ஸ்கூலில் அந்த ஸ்கூலும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் செட் ஆகலை அப்படின் போது நிறைய ஸ்கூலில் கிளாஸ் உடைக்கிற மாதிரி இருந்து ஒரு பாலடைஞ்ச லுக்கு வேணும், அப்புறம் யூஸ் பண்ணாத லுக் மாதிரி வேணும் அப்படின்னும், அதுக்கெலாம் செட்டெல்லாம் போட்டால் ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்படின்றதுனால நிறைய ஸ்கூல் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு நாள் பாண்டிய சார் வந்து என்ன அப்படின்னு கேட்டேன். சார், ஸ்கூல் ஒன்று நல்லா கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போது வந்து பசங்க டூ பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஸ்கூல் பார்த்தேன், அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன், நான் ஷூட் பண்ண முடியலண்ணா, நீங்கள் வேணா அந்த ஸ்கூலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சார், நான் ஸ்கூல் போய் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கூல் இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே 70% அந்த ஸ்கூலில் தான் ஷூட் பண்ணோம். விஜய் சுரேஷ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஐஸ்வர்யா, யோகி பாபு பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து செல்வா சார் பண்ணியிருக்காரு, ரமேஷ் திலக் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து நைட் எஃபெக்ட்லாம் ஷூட், படம் ஃபுல்லாகவே இருக்கும். 70% நைட் எஃபெக்ட்லாம் ஷூட் பண்ணோம். மோ December 30th ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. என் பேர் சுரேஷ் ரவி. ஏன்னா மியூசிக் சேனலில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். விஜய் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் மோ, இந்த இடத்துல ஹீரோவாக ஆகிறேன். ஃபர்ஸ்ட் படமே பேய் படம் ஏன்டா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஏன்னா பேய் படம் இன்றைக்கி ஒரு மினிமம் கேரண்டி, நிறைய பேர் ராவான பேய் படமா இல்லாமல் அதுல நிறைய காமெடியும் இருக்கு. ஸோ இந்த படத்துல என் கூட எல்லாமே ஆர்டிஸ்ட், ஐஸ்வர் ராஜேஷ், காக்கா முட்டி பார்த்துருப்பீங்க, முனிஷ்காந்த், ரமேஷ் திலக், தர்புகா சிவா, யோகி பாபு, ஆக்டர் செல்வா, மைம் கோபி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட். ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சூப்பர் என்டர்டெயின் பண்ணிருக்கோம். படத்தில் டேரக்டர் புவன் நலான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம், விஷ்ணு ஸ்ரீ கேமரா, சந்தோஷ் டேனிதி மியூசிக், WTF அண்ட் வந்து மொமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வெங்கிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி, வெங்கிஸ் ஃபிலிம் வந்து படத்தில் பண்ணுறாங்க, நான், ரமேஷ், சிவா எல்லாருமே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். December 30th படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த December 30th வந்து நான் நடித்து வெளியாகிற படம் மோ. ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் வந்து புவன் நலான், அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து விஷ்ணு, அண்ட் இந்த படத்தில் என் கூட வந்து ஆர்ஜே ரமேஷ், விஜய் சுரேஷ், டபுகர் சிவா, முனிஸ்கான், நாங்கள் 5 பேருமே மெயின் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அண்ட் ஸோ குழந்தைங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ் திலக். இன்னைக்கு மோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறேன். படம் வர 30th December 30th ரிலீஸ் ஆகுது. படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக், ஹாரர் கலந்த ஒரு காமெடி, டிமாண்டே ஒரு ஹாரர் படம் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கேன் கலந்த காமெடி படம் இது. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காமெடி சீன்ஸ் இருக்கும், நீங்கள் சிரிப்பீங்க, சில இடங்களில் பயப்படுவீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வே ஆகுது, எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை படம் பார்த்துட்டு தியேட்டரில் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.